மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய அனைத்து பிரமுகர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அவர் சீனியர்னு சொன்னால் கூட அவர் வயசு காரணமாக நான் அவரை சீனியராக தர நினைக்கிறேன். அதனால் டைரக்டர் விசு அவர்களோட ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு நினைக்கும் போது எனக்கும் ஒரு புது அனுபவமாக இருந்தது. அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நாராயண்ராஜ் ப்ரொடியூசர் அவர்களுக்கும், கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவோமே பாலசேகர் இயக்குனர் அவர்களுக்கும், மற்றும் இசையை வெளியீட்டு விழாக்கிறதுனால இசையமைப்பாளர் ஸ்னேகன் விவேகா இவங்கெல்லாம் பாட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் சிறப்பான முறையில் செயல்பட்டிருப்பாங்க. அதனால் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள், அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் ரொம்ப ரொம்ப பணிவான வணக்கம் கீழே உட்காந்துருக்க ரசிகை பெருமக்கள் ஐயா கிருஷ்ண பரமாத்மாக்களுக்கு. ஏன் கிருஷ்ண பரமாத்மாக்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த பட்டிமன்றம்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே அப்புறம் என்னையும் வந்து இதில் கலந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாலசேகர் கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த தலைப்புக்கு நான் கலந்துக்கிட்டே சரியாக வராது அப்படின்னேன். இல்லை இல்லை, அவங்க கலந்துக்கும் போது நீங்களும் நடுவில் பேசுகிறேன். நான் சொன்னேன், நான் எடுத்த படங்கள்லேயே எல்லாம் பார்த்தா ஒன்றுக்கு ரெண்டாக இருந்தால் தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். பாமா ருக்மணி, அதுக்கப்புறம் சின்ன வீடு, இந்த மாதிரி சுந்தரகாண்டா, அது ரெண்டு ரெண்டு பேரை நினச்சி மாதிரி நிறைய படங்கள் செஞ்சதுனால நான் அதில் வந்து கலந்துக்கிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் சரி, பட்டிமன்றத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ தீர்ப்பு முடிஞ்ச வரைக்கும் அவங்களே தீர்ப்பு சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. எதுக்காக சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னோம்னா, இந்த கிருஷ்ண பரமாத்மாக்கள்னு சொன்னது நம்ம ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் பகவத்கீதைங்கிறது அவ்வளோ பிரமாதமான ஒரு, நம்ம எல்லாரும் வந்து நேசிக்கக்கூடிய, எல்லாரும் விருப்பப்பட்டு படிக்கக்கூடிய அவ்வளோ தத்துவார்த்தமான உபதேசம் உள்ள அந்த நூல். அந்த பகவத்கீதையை வந்து கிருஷ்ண பரமாத்மா அவர் தான் அந்த உபதேசத்தையே பண்ணவர். அவர் கீழே இருந்தார், அர்ஜுனன் மேலே இருந்தவர்கள். ஸோ கீழே இருக்கிறவங்க தான் கிருஷ்ண பரமாத்மாக்கள். அது எங்கே உட்காரணும் அப்படிங்கிறதல்ல, கீழே இருந்தால் கூட அவங்க தான் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அவங்க தான் முடிவு பண்ணும். இந்த ஒருவர் மீது இருவர் சாய்ந்துங்கிறத வந்து நம்மெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. படம் பார்த்து அவங்க வந்து இது கரெக்டாக இல்லையான்னு அவங்க முடிவு பண்ணணும். அதனால் அவங்க முடிவுக்கே விட்டுருவோம் அப்படின்னு. அவர் இங்கே பேசும்போது நம்ம ஞானசம்பந்தம் சார் வந்து, அடே நம்ம படிக்கிற காலத்தில் நமக்கு இப்படி ஒரு வாத்தியர் தான் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆதங்கமாக இருந்தது. ஏன்னா சினிமாவில் தமாஷா பேசுறது மட்டுமல்ல, இங்கே அவர் மேடையில் பேசும்போது சினிமாவுடைய வரலாறு வந்து ரொம்ப பிரமாதமாக ஆரம்பத்துலேருந்து நமக்கு புதுசு புதுசாக தகவல் வர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் இடையிடையே பேசும்போதும் அப்படி தான் நிறைய விஷயங்கள், தமாஷ் மட்டும் அல்ல, காமெடி மட்டும் இல்லாமல் நிறைய துணுக்கு, அதை நல்ல அறிவு சம்மந்தப்பட்ட செய்திகள் வந்து நிறையா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அன்னைக்கு படிக்க முடியாதது, ஆனால் இன்னைக்கு நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அவர் எங்கே மீட்டிங் நடந்தாலும் எந்த இது நடந்தாலும் அவரது கூர்ந்து கவனிப்பேன். ஸோ அந்த முறையில் அவரும் அவர் கூட கவிஞர் கோ அவர்கள், பிரமாமா பாட்டு பாடி மலர் அவர்கள் வந்து அவங்களும் நல்ல நகைச்சுவையாக பேசினாங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவரை பற்றியே வெங்கடேஷ் அவர்கள் பேசும்போது பாலசேகரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தார். அது உண்மை. எப்படின்னா, அதாவது நான் நடந்து வரும்போது எங்கள் கூடயே நடந்து வர்றதுக்கும், நான் மாறும்போது என்ன மாதிரியே மாறுறதுக்கும், நான் தலையாட்டினா எங்களோடையே தலையாட்டுறதுக்கும், என்னை விட்டு எப்பவுமே இணைய பிரியாமல் இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு நண்பன் தேவையில்லை, அதுக்கு என் நிலையே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, நண்பனாக இருக்கிறவன் வந்து அவன் ஓப்பனாக உண்மையாக அவனுடைய அபிப்பிராயங்களை வந்து சொல்கிற மாதிரி இருக்கணும். எல்லாத்துக்குமே ஜாடராக போட்டக்கூடாது. எதுக்குன்னா, வெங்கடேஷ் அதை சொல்லும்போது கரெக்டாக சொன்னார், பாலசேகரன் வந்து நல்ல ஆர்குமெண்ட் பண்ணி எதையுமே வந்து நாலு பேர்த்துக்கு மனசில் என்னப்படுதோ அதை வந்து ஓப்பனாக சொல்லி அந்த அளவுக்கு பண்ணுறவர். ஸோ அவர் வந்து அவருடைய இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதுக்கு முன்னால் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். இந்த படம் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நடிகை நான் வந்து கூட ஒர்க் பண்ணேன். ஸோ அவருடைய அந்த ஆர்வம், அந்த டிஸ்கஸ் பண்ணுற இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர், அவர் ப்ரொடியூசர்னால் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் பார்த்துருப்பேன். அவரை அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஆரம்பத்தில் ஒரு தடவை வந்தார், துரசாரி தான் கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துட்டேன். அந்த மாதிரி தான் அவர் வந்து எங்கேயுமே அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கல. ஆனாலும் ப்ரொடியூசர் அப்படிங்கிற முறையில் பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா, கிருஷ்ணன் ஒரு தடவை உபன்யாசம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தெரிஞ்சு கேள்வி கேட்டான்,
கோயில் அதுக்குள்ள விக்கிரகம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே விவேகானந்தர் வந்து சொன்னாரு, சரிப்பா கொஞ்சம் தண்ணியை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவன் போய் ஒரு செம்பிள் தண்ணி எடுத்து வந்தான். நான் கூட தண்ணி மட்டும்தான் நான் கேட்டேன், எதுக்கு செம்பிள் கொண்டு வந்தேன், செம்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னா. எங்க செம்பு வேணாம்னா வெறும் தண்ணி எப்படி நான் கொண்டு வர முடியும், அதுக்கு ஒரு ஆதாரம் வேண்டாமண்ணே. அந்த ஆதாரம் தாண்டா கோயில் விக்கிரகங்கிறது, அதுதான் பக்தி அப்படின்னா. அது மாதிரி வந்து ப்ரொடியூசர் அப்படிங்கிறது வந்து வெளியே தெரியலன்னா கூட, வெளியே அதிகமாக பேசலன்னா கூட, செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப சிறப்பான பொருள் செஞ்சார். ஸோ பாலசேகர் அந்த டீமு அவங்க கூட துறையவர்கள் அவங்கெல்லாம் அவங்க துறையவர்கள் இன்னைக்கு வர முடியல, உடம்பு சரியில்லாமல் இருக்கு. எல்லாரும் பாலசேகர் பற்றி சொல்லும்போது சொன்னாங்க இந்த மாதிரி ரீஎன்ட்ரி அது இதுன்னு சொல்லி. இவருக்கும் துறைக்கும் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான், அவங்க அந்த ரெண்டு பேரும் அந்த மாதிரி டைப் ஆளுங்க. எப்படின்னா ஒருத்தர் பெரிய ஒரு எல்ஐசியில் ஏஜென்ட், அவன் போய் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்கு போனான். அந்த கமிட்மெண்ட்டுக்கு போகும்போது எத்தனையோ லட்சங்கள் வந்து கமிட்மெண்ட்டில் வந்து வர வேண்டியது. அந்த எந்த பார்ட்டிகிட்ட போய் கையெழுத்து வாங்க போனானோ அந்த டீடில் கையெழுத்து வாங்க போகும்போது, அந்த காலத்தில் பேனா வந்து மைய தொட்டு எழுதுகிற பேனாக்கள், அந்த மாதிரி நேரத்தில் அவன் மைய தொட்டு எழுதும் போது அந்த எக்ரிமெண்ட் பேப்பர் மேலே நிறையா மைய வந்தது, அது டபக்குன்னு கொட்டிடுச்சு. அவன் இது சென்டிமெண்ட்டாக எனக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம்னு கேன்சல் பண்ணிட்டான். உடனே இந்த ஏஜென்ட் வந்து பார்த்தாரு, என்னடா இப்படி சென்டிமெண்ட்டாக இப்படி கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இவ்வளோ லட்சம் போச்சேன்னு சொல்லி மனசுடைஞ்சு உட்காந்துருல. இந்த இங்கு கொட்டினது தானே இப்போ ஆச்சு, அதனால் இந்த இங்கு கொட்டாத ஒரு பேனாவா அப்படி நம்ம ஒன்று கண்டுபிடிப்போமே, அந்த மாதிரி முக்கிய தான் எழுதணுங்கிறது இல்லை, இங்கு கொட்டாத ஒரு பேனா அப்படிங்கும் போது தான் பால் பாயிண்ட் பேனன்னு அவனை கண்டுபிடிச்சாங்க. வாட்டர் மேன் ஒரு ஆள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எது வந்து சோதனை வந்தாலும் அந்த சோதனையில் போராடுறதுக்கு வந்து பாலசேகரும் துரையவர்களும் இருக்கிறாங்க. அவங்க கூட பக்க பலமாக சவுந்தர் நீக்கில் இவங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே மீண்டும் வெற்றியோட சந்திப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.